சிலுவம்பாளையம் கிளை செயலாளரா அதிமுகல அரசியல் வாழ்க்கையை தொடங்கினவர் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் அமைச்சர், அதுல 4 ஆண்டுகள் முதலமைச்சர்னு அரியணையோட ருசிய நல்லா அனுபவிச்சவர். இப்போ எந்த அதிகாரமும் இல்லாததால அமாவாசை அமாவாசையா நாட்களை எண்ணியபடியே இருக்கிறார். இதோட நீட்சியா இப்போ என்ன பண்றாருன்னா, தனக்கு வேண்டப்பட்ட 10 அதிகாரிகளை திமுக வளையத்துக்குள்ள வச்சு அவங்களையே உளவு பார்த்து வருவதுதான் அறிவாலயத்தை அதிர வைக்கும் ஹாட்லைன். எடப்பாடி பழனிசாமி முகாமில் என்ன நடக்குது அப்படின்னு அதிமுகவின் மூத்த நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். அவர் கூறும்போது, திமுக ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் கடந்தும் தமிழக மக்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சி இல்லை. சாதாரண கட்டண பேருந்தில் மகளிருக்கு இலவச பயணத்தை தவிர சொல்லிக் கொள்ளும்படியாக எந்த திட்டங்களும் இல்லை. மாறாக சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, தயிர் வெண்ணெய் நெய் உள்ளிட்ட பால் பொருட்களின் விலை உயர்வு, மதுபான விலை உயர்வு என மக்கள் தினம் தினம் அவதிப்படுகின்றனர். மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஒவ்வொரு நாளும் விஸ்வரூபம் எடுக்கிறது. சமீபத்தில் நெய்வேலி NLC விவகாரத்திலும் திமுக அரசின் செயல்பாட்டால் அதிருப்தியே நிலவியது. அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர் மீதான அமலாக்கத்துறை சோதனையால் அரசுக்கு மக்கள் மத்தியில் அவப்பெயர் தான் ஏற்பட்டுள்ளது. உச்சபட்சமாக மகளிர் உரிமை தொகையில் நடந்து வரும் குளறுபடிகள் பெரும்பான்மையான பெண்களை அப்செட்டில் ஆழ்த்தியுள்ளது. விடியல் தரப்போவதாக கூறிதான் ஆட்சிக்கு வந்தார் ஸ்டாலின். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியே பரவாயில்லை அப்படின்னு பேசும் அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது. இந்நிலையில்தான் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பது போல எடப்பாடியுடன் ரகசிய தொடர்பில் இருக்கும் பல அதிகாரிகள் கிரீன்வே சாலையில் உள்ள எடப்பாடியின் வீட்டுக்கு வாரம் ஒரு முறை நேரில் வந்து சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொன்னவர் தொடர்ந்து பேசினார். கிரீன்வே சாலைக்கு வர விரும்பாத அதிகாரிகள் சேலத்தில் உள்ள அவரது வீட்டுக்கே சென்று ஆலோசனையும் நடத்தி வருகின்றனர். இந்த சந்திப்பின் போதெல்லாம் அதிகாரிகள் சொல்லக்கூடிய ரகசிய தகவல்கள் எடப்பாடிக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்து வருகிறது. தலைமைச் செயலகத்தில் வலம் வரும் அந்த உயர் அதிகாரிகள் எடப்பாடியை சந்திக்கும் போதெல்லாம் திமுக ஆட்சியை குறித்தும் ஸ்டாலின் செயல்பாடு குறித்தும் தங்களது ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கின்றனர். அது மட்டுமின்றி துறை வாரியாக அமைச்சர்கள் அவரது BA-க்கள் செய்யும் முறைகேடுகள் தொடர்பாக சில முக்கிய தகவல்களையும் கூறி வருகின்றனர். இந்த தகவல்கள் எல்லாம் டெல்லி பாஜக தலைமைக்கு உடனுக்குடன் அதிமுக தரப்பில் கொண்டு செல்லப்படுவதால் தான் எடப்பாடிக்கு டெல்லி பாஜக தலைமை ஏக மரியாதை கொடுக்கிறது. தொடர்ந்து சேலத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி பகிர்ந்து கொண்ட சில விஷயங்களையும் அவர் பட்டியலிட்டார். August 20 மதுரையில் நடைபெறவுள்ள மாநாடு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அந்த மாநாட்டில் நிறைவேற்ற வேண்டிய தீர்மானங்கள், நிகழ்ச்சி நிரல்கள், மாநாடு ஏற்பாடுகள் தொடர்பாக விரிவாக ஆலோசனை நடத்திய பிறகு நிர்வாகிகளுடன் அமர்ந்து மதிய உணவை சாப்பிட்டார். அப்போது தன்னை சந்திக்க வரும் அதிகாரிகள் கூறும் தகவல்களை தெரிவித்தவர், ஆட்சியில் நாம இல்லாவிட்டாலும் நமக்கு விசுவாசமான அதிகாரிகள் 10 பேர் கோட்டையில் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை அடிக்கடி சந்தித்து பல தகவல்களை கொடுத்து வருகிறார்கள். என்னிடம் பேசும்போது யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் திமுக அரசு சென்று கொண்டிருக்கிறது. தடியெடுத்தவனெல்லாம் தண்டல் காரன் மாதிரி ஆளாளுக்கு அதிகாரத்தை கையில் எடுத்து நாட்டாமை செய்கிறார்கள். துறை வாரியாக என்ன நடக்கிறது, எப்படியெல்லாம் முறைகேடு நடக்கிறது என்றெல்லாம் புள்ளி விவரங்களுடன் கூறுகின்றனர். எனக்கு எதுவும் தெரியாது என நினைக்கிறார்கள். ஆனால் கோட்டையில் நடக்கும் அத்தனை தகவல்களும் எனக்கு அப்டேட் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். துறை ரீதியிலான முறைகேடுகளுக்கான ஆவணங்கள் மட்டும்தான் இன்னும் கைக்கு வரவில்லை. அது மட்டும் கிடைக்கட்டும், அப்போது தெரியும் கொடநாடு வழக்கெல்லாம் ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு இன்றைய தேதியில் சட்டமன்ற தேர்தல் வைத்தால் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும். நான் சவால் விட்டு சொல்கிறேன், மீண்டும் CM ஆகிவிடுவேன். டெல்லி பாஜக தலைவர்களுக்கு திமுக தொடர்பான அனைத்து தகவல்களையும் கொடுப்பதால் தான் OPS-ஐ டெல்லி கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு பெரிய ஷாக் கொடுப்போம். குறைந்தபட்சம் 15 தொகுதிகளுக்கு மேல் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும். இந்த தேர்தலோடு தமிழகத்திற்கும் சட்டமன்ற தேர்தல் வந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம். ஆகவே வரும் காலம் அதிமுகவுக்கு வசந்த காலம் தான் என உற்சாகமாக பேசி முடித்தார் என்றார். அவரிடம் யார் அந்த 10 அதிகாரிகள் என கேட்டோம். அவர், அதை வெளிப்படையாக என்னால் கூற முடியாது. கிரிவல அதிகாரி, தங்கத்தின் மாற்று பெயர் கொண்ட அதிகாரி, பிரகாசமான அதிகாரி, முருக கடவுளின் பெயர் கொண்ட அதிகாரி, காமெடி நடிகரின் பெயரை கொண்ட அதிகாரி உள்ளிட்ட 10 பேர் என பூடகமாக கூறிவிட்டு நகர்ந்தார். எடப்பாடியின் CM கனவு சரிதானா என அரசியல் விமர்சகர் ஒருவரிடம் பேசினோம்.
ஓவர் தன்னம்பிக்கை உடம்புக்கு ஆகாது என்பார்கள். அதுபோல எடப்பாடியின் பகல் கனவு பலிக்கப் போவதில்லை. பாஜகவுடன் ஒருமுறை கூட்டணி வைத்து மத்திய அரசில் அங்கம் வகித்ததற்கே தற்போது வரையில் திமுக பின்னடைவை சந்திக்கிறது. ஒருமுறை கூட்டணிக்கே திமுகவிற்கு இந்த பெயர் என்றால், தொடர்ந்து மூன்று முறை தேர்தல் கூட்டணியை வைத்த எடப்பாடியின் நிலைமையை யோசித்து பாருங்கள். கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட அந்த கரையை துடைக்கத்தான் ஸ்டாலின் தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு புள்ளியில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் தன்னை தற்காத்துக் கொள்ள பாஜகவை தோளில் சுமக்கிறார் எடப்பாடி. அவரது கனவுக்கு வேட்டு வைக்கும் மிக முக்கியமான பாயிண்ட் இதுதான். அடுத்ததாக, முக்குளத்தோர் சமூகத்தின் வாக்குகள் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு கிடைக்கப் போவதில்லை. காரணம், சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் என மூன்று முக்கியமான நபர்களின் முதுகில் அவர் குத்தியது. இதனால் தென் மாவட்டங்களில் உள்ள 65 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. என்னதான் மாநாடு போட்டாலும் அந்த சமூக மக்கள் நிச்சயமாக எடப்பாடியை ஆதரிக்க மாட்டார்கள். மூன்றாவதாக, எடப்பாடியின் சொந்த தொகுதியில் கூட பாமக ஆதரவு இல்லாமல் அவரால் வெற்றி பெற முடியாது. வட மாவட்டங்களில் வன்னியர் வாக்குகளை பெறுவதற்காக 10.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தாலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் அது பெரிதாக எடுபடவே இல்லை. இப்போது அதிமுக பாமக கூட்டணி என்பது தொங்கலில் இருக்கும் சூழ்நிலையில் வட மாவட்டங்களை எடப்பாடியால் எட்டி பிடிக்க முடியுமா என்பது மில்லியன் டாலர் கேள்வி. இவ்வாறாக முக்கோண சிக்கலில் தவிக்கும் எடப்பாடி பழனிசாமி வெறும் 10 அதிகாரிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு ஆட்சியை பிடித்து விடுவேன் என சவடால் விடுவதெல்லாம் வெற்று கோஷம்தான். அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. தமிழக பாஜகவினர் கொடுக்கும் குடைச்சல்களை எதிர்த்தே அரசியல் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அவர் மீண்டும் கோட்டையை எட்டி பிடிப்பதற்கு கடுமையான போராட்டங்களை தாண்டித்தான் வரவேண்டியிருக்கும் என்றார் உறுதியாக. எடப்பாடியின் எண்ணம் ஈடேறுமா என்பதற்கான விடையும் விரைவில் தெரியத்தானே போகிறது.